Hello friends, welcome to the last recipe. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பட்டர் சிக்கன் ரெஸ்டாரன்ட்லாம் கிடைக்கும் இல்லையா ஓரளவுக்கு அந்த எஃபெக்ட்ல இருக்கும் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெஸ்டாரன்ட்ல கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்ல நம்ம செய்யலாம் வீட்லயே செய்யலாம் சோ அதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம் பாத்தீங்கன்னா சிக்கன் நீங்க போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம் விருப்பப்பட்ட போன்லெஸ்லயும் செய்யலாம் சோ சிக்கன் எடுத்துங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்துக்கங்க இதுக்கு மேரினேட் பண்ணும்போது தயிர் கொஞ்சம் தேவைப்படும் ரெட் chili powder மஞ்சள் salt ஒரு ஜிஞ்சர் garlic paste சோ இது வந்து பாத்தீங்கன்னா மசாலா வதக்கி அரைக்கணும் ரஃப்பா கட் பண்ணி வெச்சுக்கோங்க வெங்காயம் தக்காளி கொஞ்சம் பச்சை மிளகாய் சோ கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் கொஞ்சம் ரஃப்பா கட் பண்ணி வெச்சிட்டு வதக்கி நம்ம தாளிக்கும் போது நான் சொல்றேன் எப்படி 1 by 1 எப்படி செய்யறதுன்னு சொல்றேன் சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க நல்ல 1 டீஸ்பூன் பக்கம் salt हाफ टी स्पून पक मंजल तू पाती काश्मीरी रेड चिली पउडर इत व कलर मटक स्पैस कारमे टी स्पून पक आड पड़ी के जिंजर गार्लिक और रे टी स्पून पक तय वो ना बीट पड़े थ्री टेबल स्पून पक தயிர் ऐड பண்ணிக்கணும் இது நல்லா mix பண்ணனும் கையில நல்லா mix பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இது நல்லா mix பண்ணிட்டு ஒரு 15 to 20 minutes இது marinate ஆயிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலாலாம் வதக்கி grind பண்றது பார்க்கலாம் ஒரு pan வெச்சுக்கோங்க இதல நீங்க வெங்காயம் தக்காளி வதக்கறீங்க இல்லையா சோ அந்த pan வெச்சுக்கோங்க சோ இதிலே நீங்க chicken செய்யற pan ஆவே நீங்க எடுத்துங்க பெரிய pan ஆவே सो और रे टेबल स्पून पक कुकिंग ऑयल बटर वो टेबल स्पून पक बटर बटर चिकन उंग विरपोल नहीं बटर यूस पड़ी ना आड पड़ी से सर परवे कुछ लाइटा यूस पड़ी से सर ना और टेबल स्पून पक बटर आड पड़े स्टेज इत रोम मुख्यमंत्री इतना अंत बटर चिकन टेस्ट ना एफक्टिव होटल कमी टेस्ट कूण नुनि अलग इत मत रूम मूणु पचम सैजियम सैजियम आड पड़ी पचम वंगयम और ऐ पक मुंद कैशन इतम आड पड़को और टू मिनट्स को वदंगटा तक आड पड़ा आड पड़ोलिया तक इन मूण मीडियम सैज टमेटो कुछ मल मैरिनेट पड़े और रे टी स्पून जिंजर गार्लिक पेस्ट आड पड़ोलिया टी स्पून पक बैलेंसिया रे टी स्पून और टी स्पून साल्टम अगर मैरिनेट पड़े और टी स्पून पटर मसाला और टी स्पून पक अल काश्मीरी रेड चिली पाउडर इत ओनली कलर स्पाइसी प्लेन रेड चिली इतना कुछ कारम इतर टी स्पून उंगोड नहीं कारम जास्ती सापड़ी अदार रेड चिली पउडर आड पड़को ना मिक्स पड़े 5 to 7 मिनट्स कवर पड़े कुक पड़ी ना तक मसाला ना मैशा वो कवर पड़े और 5 to 7 मिनट्स अब अब पाकल पाती मीडियम फ्लेम 5 मिनट्स हाई फ्लेम वा मसाला सीक्रमे करीजो मीडियम फ्लेम वे 5 मिनट्स ना तक ना मैश स्टेज स्टव ऑफ पड़े ना आर वो आरने के मिक्सि जार ना फाइन पेस्ट ग्राइंड पड़नों आरटो आरने के ग्राइंड पड़े पाक पैन वो पैन वे रे टेबल स्पून पक जास्ती वाटा और 2 टेबल स्पून पक कुकिंग ऑयल
சல்மோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம் சிக்கன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இது சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகணும். ஸோ 15 மினிட்ஸ் பொறுத்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயே 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி இருக்கு இல்லையா? ஸோ இந்த தண்ணி வந்து எக்ஸஸ் வாட்டர்லாம் தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணணும். ஸோ ஹை ஃப்ளேமில் ஓப்பனாக வச்சுட்டு கவர் போடாமல் லிட் போடாமல் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகியாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் போல் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் இந்த ஸ்டேஜில். ஸோ அதே பாட்டு நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கணும் இல்லையா? ஸோ அதே பாட்டு வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஸோ பேனில் குக்கிங் ஆயில் பட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ அப்படியே பேன் வச்சுட்டு ஸோ இது நம்ம அரைச்சோம் இல்லையா, கிரைண்ட் பண்ணோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரை ஆகியாச்சு, தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ இதை எடுத்து இதில் ஆட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பேனில் மசாலாலாம் நிறைய இருந்தது இல்லையா, இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி பேனில் இருக்கிற கிரேவியும் இதில் ஏன்னா நிறைய மசாலா இதெல்லாம் இருக்குது அதுவும் ஊற்றிக்கோங்க. ஸோ நம்ம மிக்ஸி ஜாரில் அடித்தோம் இல்லையா, இந்த ஜாரில் வந்து அதுலேயும் மசாலா இருக்குது. ஸோ அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் க்ரீம் ஆட் பண்ணணும். க்ரீம் இல்லைன்னா இல்லை ஆட் பண்ண முடியலன்னா வேண்டான்னா நீங்கள் இந்த மாதிரி பால் இருக்கு இல்லையா, ஃபுல் க்ரீம் மில்க் இல்லைனா திக் மில்க் இருக்கு இல்லையா. ஸோ ஃபுல் க்ரீம் மில்க் பட்டர் அதை தான் மேடு நல்லா ஃபார்ம் ஆகும். ஸோ அதை நல்லா பிசிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா விஸ்க் வச்சு நல்லா இருக்கும். இல்லைன்னா சின்ன ஜாரில் போட்டு ஒரு பீட் பண்ணிங்கன்னா கூட ஆகிடும். ஸோ அந்த க்ரீம் மில்க் இல்லையா நல்லா பீட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் க்ரீமியாக தானே இருக்கும் இது. சால்ட் செக் பண்ணிக்கோங்க, 2 டைம் நம்ம போட்டிருக்கோம் சால்ட். ஸோ இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஒரு 100 ml பக்கம் போல் தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட்லாம் செக் பண்ணிவிட்டு கவர் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் பார்க்கலாம். சொல்ல மறந்துட்டு லிட் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி கரம் மசாலா, நம்ம ஹோம் மேட் கரம் மசாலா இருக்கு இல்லையா, நீங்கள் அதை ஜாஸ்தியாகவே நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் இந்த 4 ஐட்டம்ஸ் தான். இதுவே நல்ல வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. இது நிறைய ஹை நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கரம் மசாலா 1 டீஸ்பூன் பக்கம், கசூரி மேத்தி இருக்கு இல்லையா, இந்த ரெசிபிக்கு கசூரி மேத்தி கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி தான் போடணும். கொஞ்சம் லேசாக சுட வச்சிங்கன்னா அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். ரொம்ப நேரம் வேண்டாம், கொஞ்சம் லேசாக சுட வச்சுட்டு. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா தான் நல்ல வாசனையாக இருக்கும். அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்ல வாசனையாக கொடுக்கும். ஸோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட் போட்டுருங்க. கரெக்டாக 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் ஸோ இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதுக்கு மேலே லைட்டாக பட்டர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் கொத்தமல்லி அப்படி ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் விரும்ப போல் கார்னிஷ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.